Hello students, this is Indrani Mathematics. Ipa chapter number 8, quadrilaterals, exercise 8.1, sum number 5 paakalam. Show that if the diagonals of a quadrilateral are equal, adhavadhu diagonals vandhu or quadrilateral la equal ah irukku appdin prove pananum, and bisect each other at right angles, then it is a square. So pona sum oda nammaloada converse da idu, and bisect each other at right angles, idhuvum true ah irukku. Adanalae ना प्रूव पन्न वेंडिदी इप्पो स्क्वायर ने सोलनो पोन सम्ल स्क्वायरा इरुक्कु इदल्ला प्रूव पन्नुंगन केटांगा इप्पो नम्मलुक्कु एन्ना तेरियुदु डायगनल्स ईक्वल बाइसेक्टुम आगुदु मेक पन्ड्र आंगलू 90 इंद मूनो पार्ट्टुम ट्रू सो अदिलिरुंदु ना स्क्वायर ने सोलनो दैट्स ऑल सो ना एन्ना पन्न पोरेन एबीसीडीங்கற ஒரு ஸ்கொயர் நான் எடுத்துக்கறேன் ஸ்கொயர்னாவே ஆல் தி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தானே சாரி ஸ்கொயர்னு தான் நான் ப்ரூவ் பண்ணணும் அப்போ ஏபிசிடிங்கிறது என்ன இட் இஸ் எ குவாட்ரிலேட்ரல் மறந்துடக்கூடாது ஓகே ஸோ ஏபிசிடி பி எ குவாட்ரிலேட்ரல் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மூணு ஒன்று டயகனல்ஸ் ஈக்குவல் டயகனல்ஸ் பைசெக்ட் டயகனல்ஸ் கட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் இத்தனை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டயகனல்ஸ் ஈக்குவல் தானே அப்படின்னா ஏசியு பிடியு சேம் அண்ட் பைசெக்ட்னு என்ன அர்த்தம் டிவைடிங் இன் டு ஈக்குவல் பார்ட்ஸ் டூ ஈக்குவல் பார்ட்ஸ் அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஓடி ஈக்குவல் டு ஓபி சரியா அடுத்தது என்ன மேக் பண்ணுற ஆங்கிள் இந்த ரெண்டு டயகனலும் மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோன்னா 90 degrees ஓகேவா angle BOC equal to angle BOA equal to angle AOD equal to angle COD இதெல்லாமே 90 degrees இதெல்லாம் கொடுத்தாச்சு நான் ஒன்றே ஒன்று ஏபிசிடி ஸ்கொயர்னு சொல்லணும் தட்ஸ் ஆல் ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் சிஓடி பாருங்கள் ஏஓபி சிஓடி இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒன்று வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்துடும் இதுவும் இதுவும் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இது ரெண்டுமே 90 degrees இருக்கிறனால ரெண்டு ஈக்குவல் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் இதுவும் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அடுத்தது என்ன இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு எனக்கு ஓபி ஈக்குவல் டு ஓடி ஏன்னா இந்த லென்த்து இந்த லென்த்து சேம் அதே மாதிரி இந்த லென்த்து சேம் தானே ஸோ இந்த சைடும் இந்த சைடு இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அதே தான் இந்த சைடும் இந்த சைடும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் ஈக்குவல் பார்த்துக்கோங்க ஏஓ ஈக்குவல் டு சிஓ ஃபஸ்ட்டு ஏஓ இந்த லென்த்தும் சிஓ லென்த்தும் சேம் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அடுத்தது ஏஓபி ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அடுத்தது ஓபி ஈக்குவல் டு ஓடி இது டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் ஸோ அப்போ என்னது சைட் ஆங்கிள் சைடு சைடு ஆங்கிள் சைடு கான்க்ரோயன்ஸ் இப்படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்குது கான்க்ரோயண்ட்டாக இருக்குது ஸோ பை சிபிசிடி கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரோயன் ட்ரையாங்கிள் படி உனக்கு என்னாகும் இதில் ரெண்டு சைடு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மூணாவது இருக்கக்கூடிய சைடு என்ன சைடு ஏஓ சொல்லிட்டோம் ஓபி சொல்லிட்டோம் அப்போ ஏபி தான் இங்கே பாக்கி ஈக்குவல் டு சிடி இப்போ என்ன வந்துருச்சு எனக்கு ஏபி ஈக்குவல் டு சிடி வந்தாச்சு இதுவும் இதுவும் சேம்னு வந்தாச்சு சிபிசிடி இப்போ அடுத்தது என்ன ஆங்கிள்ஸ் பாருங்கள் ஓ ஏபி இந்த ஆங்கிளோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஒன்றும் இந்த ட்ரையாங்கிளில் அதனோட ஆங்கிள் அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற ஆங்கிள் இதையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் சேம் எப்படி இருக்குது பார்க்குறக்கு பாருங்கள் இதுதான் ஏபி இது சிடி இது ஒரு டிரான்ஸ்வர்சலாகவும் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் சொல்லும்போது என்ன ஆயிரும் இது ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸாக மாறிடும் கரெக்டா இது ரெண்டு லைன்ஸ் இருக்குது இது ஒரு டிரான்ஸ்வர்சல் இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள் சேம்னா இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல் அப்போ ஏபி இஸ் பேரலல் டு சிடி முடிஞ்சிடுச்சா ஒரு பார்ட் இன் ட்ரையாங்கிள் ஏஓடி அண்ட் ட்ரையாங்கிள் சிஓடி பாருங்கள் டயக்ராம்லேயே பாருங்கள் ஏஓடி அண்டு சிஓடி சிஓடி அதாவது
இது அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இது ஓ, ஏஓடிங்கிறது இது, சிஓடிங்கிறது இது. ஸோ ஏஓடியும் சிஓடியும் என்னது, ஏஓடியும் சிஓடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் எது காமன், ஏஓ ஈக்குவல் டு சிஓ. ஏஓவும் சிஓவும் ஈக்குவல் பிகாஸ் டயக்னல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். அடுத்தது ஆங்கிள் ஏஓடி சிஓடி இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் 90 நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் டயக்னல்ஸ் பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ்னால் மேக்கிங் அன் ஆங்கிள், ரெண்டு டயக்னலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் 90. அதனால் இது இது சேம். அப்போ ஆங்கிள் ஏஓடி ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி சேம். அடுத்தது என்ன, ஓடிங்கிறது இதுலேயும் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிளையும் ஓடி இருக்குது. ஸோ ஓடி ஈக்குவல் டு ஓடி காமன். ஸோ பை எஸ்ஏஎஸ் என்ன சொல்கிறோம், இந்த சைடு சொல்கிறோம், இந்த ஆங்கிள் சொல்கிறோம், இந்த சைடு சொல்கிறோம். ஸோ பை எஸ் ஏஎஸ் கான்க்ரோயன்சி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரோயன் ட்ரையாங்கிள். அப்போ கண்டிப்பாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம், சிபிசிடி யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு ஆங்கிளையும் ரெண்டு சைடும் தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு சைடு, இன்னும் ரெண்டு ஆங்கிள், இது இந்த மூணையும் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளும் ரெண்டு ஒரு சைடு. இதில் பாக்கி என்ன, ஒரு சைடு, ஏன்னா இங்கே ரெண்டு சைடு இருக்குது, ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள், இதுதான் இதனோட பாக்கி. ஸோ அது ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் இந்த ட்ரையாங்கிளே அதே மாதிரி ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்போம், ஒரு சைடு மட்டும் போதும். அப்போ ஏடி ஈக்குவல் டு சிடி, ஏன்னா சைட்ஸ் ஈக்குவல்னு தான் நம்ம சொல்லணும் ஸ்கொயருக்கு, அதனால் சைட்ஸை மட்டும் சொல்லிக்கலாம், ஏடி ஈக்குவல் டு சிடி. கரெக்டாக இதுதான் ஏடி ஈக்குவல் டு சிடினா இது தான். ஸோ இந்த சைடு இந்த சைடு சேம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இது வந்து ஏசி ஏடி ஈக்குவல் டு சிடி பை சிபிசிடி வந்தாச்சா. டூ, சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தட். நீ என்ன ப்ரூவ் பண்ணலாம், நான் என்னென்னலாம் ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். இது முன்னாடி சம் மரியாதை வரும், ஏபியும் சிடியும் சேம் சொல்லிட்டேன், இதையும் இதையும் வச்சு, இதையும் இதையும் வச்சு என்ன சொல்லிட்டேன், ஏபி ஈக்குவல் டு சிடி வச்சாச்சு. இது ரெண்டு ப்ரூப், இது ரெண்டு கான்க்ரோயன்ஸ்னு வச்சுட்டு ஏடி ஈக்குவல் டு சிடி சொல்லிட்டேன். அடுத்து இதுவும் இதையும் எடுத்துக்கிறேன் நான், அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ணிட முடியும். கரெக்டா, ஸோ சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் ஏபி ஈக்குவல் டு பிசி வந்துருச்சா. அப்போ ஏபியோட வேல்யூ பிசிக்கு ஈக்குவல், பிசியோட வேல்யூ என்ன, உனக்கு ஏபி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்கா, ஏபி ஈக்குவல் டு சிடி. ஸோ ஏபியோட வேல்யூ பிசிக்கும் ஈக்குவல், சிடிக்கு ஈக்குவல், பட் சிடிங்கிறது எதுக்கு ஈக்குவல், ஏடிக்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன ஆயிரும், எல்லா சைட்ஸுமே ஏபி பிசி சிடி டிஏ, டிஏக்கு பதிலாக ஏடி, லென்த்து தானே, மேலேருந்து கீழேனாலும் ஒன்று தான், கீழேருந்து மேலே லென்த் எடுத்திங்கனாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் ஈக்குவல், தட் இஸ் கால்டு நம்பர் ஃபோர். ஸோ இப்போ எல்லா சைட்ஸ் ஈக்குவல், எல்லா சைட்ஸ் ஈக்குவல்னா ஸ்கொயர் ஆகுமா, ஆகாது, பிகாஸ் இட் மே பி ராம்பஸ். நீ ஸ்கொயர்னு சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஆங்கிள் எய்தர் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி ஆங்கிள் டி 90 நான் சொல்லணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுற பாருங்கள், ஸோ ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிடி பாருங்கள். ஆங்கிள் ஏடிசி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ டயக்ராமில், ஏடிசி இந்த ஆங்கிளும் பிசிடி பிசிடி இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம். எதனால் தெரியுமா, ஆக்சுவலாக இதுவும் இதுவும் இருக்குது, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கா, ரெண்டு சைடு இருக்கு. இப்போ இது என்னது பாருங்கள், இது என்னது, இதுவும் இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு 19 தெரியாது நம்மளுக்கு, ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், இது ரெண்டு சேமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் சம் பண்ணினா அது 180 இருக்கும், பிகாஸ் இது ரெண்டுமே என்னது, இன்டீரியர், இன்டீரியர் மட்டும் இல்லை பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ இன்டீரியர் ஆங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிளை சம் பண்ணிம்னா இதனோட ஆன்சர் 180. ஓகேவா, இப்போ ஆங்கிள் ஏடிசிக்கு ஆஸ் இட் இஸ்
பிசிடிக்கு பதிலாக ஏடிசினே சொல்லலாம், ஈக்குவல் டு 180. ஸோ இது ரெண்டே சேர்க்கும்போது 2 times ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 180. இப்போ ஆங்கிள் ஏடிசி 180/2, தட் இஸ் 90. பாருங்கள், ஆங்கிள் ஏடிசி இதுதான் 90. இது 90 சொல்லும்போது இந்த ஆங்கிள் 90னாவே அண்டர்ஸ்டுட். எனக்கு ஒன் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள், அதாவது ஸ்கொயர்னால் இதுதான், இதுதான் ஸ்கொயரு, அதில் எல்லா சைட்ஸுமே சேமாக இருந்து ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து 90 சொல்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். அதனால ஏபிசிடிங்கிறது என்னவாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். ஓகே.